பூனை கூட எதிர்த்து போராடுது. பூனையை ஒரு ரூமில் வச்சுட்டு அது சீரும். தில்லு இருக்கணும், நீ இருந்தால் தான் ஆம்பளை. இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்குது. துரோகம் பண்ணுறவன், குடும்பத்தை கெடுக்கவன், பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன், சாராயம் விற்று பிழைக்கிறவன், அரசியல் லஞ்சம் வாங்குறவன், அக்கிரமத்தின் எல்லை எல்லாத்தையும் பரவாயில்ல 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 எனக்கு தில்லு இல்லை, எதிர்க்க தைரியம் இல்லைன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, செத்து தொலையலாம். எதிர்க்கணும், தவறுகளை கண்டால் கேட்கணும், சுட்டி காட்டணும். அவன்தான் ஆளுமை மிக்க ஆண்மை மிக்க மனிதன். பிசி குகநாதன் சொன்னாரே, கேப்டன் பிரபாகரனின் பிரதர், அவர் சகோதரர், ஒரு வகையில் அவர் உறவுக்காரர். அங்கே ஈழத்தில் நம்முடைய தமிழர்களை இந்த ராஜபக்ஷ கொடுங்கோலன் கொல்லுகிறான். அந்த இராணுவம் தமிழனை சித்திரவதை செய்து கொல்லுகிறது. அந்த சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டிலே குகநாதன் அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று, அன்னைக்கு நான் ஸ்கூல் டீச்சர், பள்ளி ஆசிரியர், இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், ஈழத் தமிழர்களை காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்கிற போதே, ஒரு நாள் பள்ளி குழந்தைகள் போராட்டம் உண்ணாவிரதம் ஹைகோர்ட்டில், ஒரு நாள் ஆசிரியர்கள், ஒரு நாள் நாடக நடிகர்கள், இப்படி ஏழு நாள் போராட்டம். ஒவ்வொரு நாளுக்கும் கோகநாதன் வருவார், தம்பி திருமா ஒரு நாள் வந்து வாழ்த்துவார். அப்படி போராடினேன். இன்னைக்கும் சினிமாவில் வந்த பிறகு இந்த திருட்டு விசிறி எடுத்து போராடி சிறை சென்றவன் நான் தான் சினிமாவில். இன்னைக்கு கோடி கோடியாக வாங்குறாங்களே, அவன் எவனும் திருட்டு விசையை பற்றி கவலைப்படல, அவன் படம் வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்துருச்சு 50 கோடி வந்துருச்சு, அது திருட்டு விசிடி வந்தான்னா ப்ரொடியூசர் எக்கேடு கேட்டால் நான் நமக்குன்னு என்னான்னு இருக்கிற ஹீரோக்கள் தான் இன்னைக்கு. தில்லுள்ள ஹீரோ யாரும் கிடையாது, போலி ஃபைட், பொய் சண்டை, யாரோ ஸ்டண்ட் நடிகன் உயிரை பாதிக்கிற அளவுக்கு ரிஸ்கானதெல்லாம் பண்ண வச்சுட்டு மேலோட்டமாக உள்ளதை பண்ணுற ஹீரோக்கள் தான் இன்றைக்கி இந்த சினிமாவில் அதிகம். பொதுவாகவே இங்கே மட்டும் தமிழ்நாட்டை சொல்ல, சினிமா ஹீரோக்கள்னா வீரர்கள் அல்ல, உண்மையான வீரர்கள் அல்ல, போலி வீரர்கள். அதை கண்டு கை தட்டுறோம். எனக்கு எம்ஜிஆர் ரசிகர் வாழ்த்துகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லா ஏழைகளையும் நேசித்தார், எல்லா ரசிகர்களையும் சந்தித்தார், எல்லாத்தையும் ரத்தத்தின் ரத்தமே என்றார். ஆனால் இந்த தம்பி அஜித்தை எப்படி ரசித்தையும் தெரில எனக்கு. ஆனால் அஜித்தை போல இன்னைக்கு அதிர்ஷ்டக்கார ஹீரோ யாருமே கிடையாது. அஜித் என்ன பிறவி, அவங்க அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களோ தெரில. ரசிகர் மன்றத்தை கலைச்சிருவார், ரசிகர்களை சந்திக்க மாட்டார், பொதுமக்களை சந்திக்க மாட்டார். ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழான்னா அது கூப்பிட்டா வரமாட்டார், வந்துட்ட பிறகு சொல்லுவார் என்னை கம்பல் பண்ணி பயமுறுத்தி கூப்பிட்டாங்கன்னு மேடையில் சொல்லுவார். அதான் அப்படியெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவரை ரசிகர்கள் இன்றைக்கும் என்ன அவர் கவனிக்கலனா கூட இவங்க 100 to 1000 டிக்கெட்டு, 500 டிக்கெட் கொடுத்து அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்னால், இந்த பாருங்க அஜித்தோட ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வந்துட்டு தில்லுக்கு துட்டில் மாட்டார், தில்லு இருந்தால் போராடலை, போராடி உள்ளே வந்து இவங்களை காப்பாற்றிட்டார். சினிமா உள்ள ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கு, படம் எடுக்கிறவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, காணாமல் போயிட்டுருக்காங்க, ஆனால் புதுசு புதுசாக யார் யாரோ வந்துக்கிட்டே இருக்காங்க, சினிமாவை காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. சினிமா என்றைக்குமே வாழும், சினிமா நல்லது, ஆனால் உள்ளே இருக்கிறவங்க தான் தப்பானவன், சிலர் தப்பு பண்ணி தான் சினிமா பேரை கெடுக்கிறாங்க. ஆகவே இந்த தில்லுக்கு தில்லு இருந்தால் போராடு, தில்லு இல்லைனாலும் போராடு, நீ மனுஷனாக இருந்தா தவறுகளை கண்டு போராடு, குறைந்தபட்சம் தவறுகளை சுட்டி காட்டு, இதை செய்யாதீர்கள். இன்றைக்கி சாராய கடை பிராந்தி கடை நாட்டில் இருக்குது, நான் அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன்,
தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை ஆதரிக்கிறேன், ஆனா பிராந்தி கடையை எதிர்க்கிறேன். பல ஆயிரம் பல லட்சம் குடும்பங்களை அழித்து ஒழித்து தாலி அறுக்க செய்வது இந்த பிராந்தி கடை, அதை எதிர்க்கிறேன். அவர் மேல எம்எல்ஏ அன்பு வச்சிருக்கார், நான் அவர் மேல, ஏன்னா முத்தமிழ் அறிஞர் மீது நாங்கள் மிகுந்த பற்று கொண்டவர்கள். அதனால அந்த வகையில் அவர் செய்கிற நல்லதெல்லாம் இன்னைக்கு தாய்மார்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கார். அரசு கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் 1000 ரூபா மாதம், எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு கோடியே 6 லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபா, நல்ல திட்டம். ஆனால் புருஷ குடிகாரனாக இருந்த என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு அந்த 1000? இப்போ இலவசம் கொடுக்குறாங்க, 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க, எல்லா ரைட்டு. எதுக்கு புருஷன் காலையில் கொத்தனாரோ கைவண்டி இருக்கிறானோ கூலி தொழில் செய்கிறானோ காலிலேருந்து உழைச்சிட்டு சாயந்தரம் இவன் பிராந்தி கடைக்கு போகணும், 500-600 ரூபா வாங்கினா பிராந்தி கடைக்கு போய் 300 ரூபா செலவழிக்கணும். இதில் வர்ற 45,000 கோடியில் மானியம் கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன், பிராந்தி கடையை மூடிடுவோம். இந்த புருஷன் சம்பாதிக்கிறான் இல்லையா, அந்த பணத்தை வாங்கி பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கட்டும். அந்த அம்மா வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் செய்யட்டும், அவங்க மீதம் பண்ணி மிக்சி வாங்குவாங்க, கிரைண்டர் வாங்குவாங்க, எல்லாம் அந்த அம்மா வாங்குவாங்க. புருஷ உழைப்பில் குடிக்க வச்சுட்டு அந்த வருவாயில் நான் மானியம் கொடுக்குறேன்னா என்ன பிரயோஜனம்? இந்த 1000 ரூபா கூட அடித்து உழைச்சி வாங்கிட்டு போய் குடிக்க போகிறான், நடக்க போகுது. அதனால் நல்ல திட்டம், அருமையான திட்டம், தாய்மார்கள் மகிழ்கிற அற்புதமான திட்டம். இது வீணாக வேண்டாம் என்பது தான் என்னுடைய கவலை. ஆகவே நான் இப்போ அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன், நல்லவையெல்லாம் ஆதரிக்கிறேன், தவறுகளை சுட்டி காட்டுறேன், இதை சுட்டி காட்டுவது தான். ஆனால் இப்படி வருவாய் என்ன ஆகும், இந்த பிராந்தி வருவாய் இல்லைன்னா எப்படி அரசாங்கம் நடக்கும்னா நடக்கும். மணல் கொள்ளக அடிக்கிறான் இல்லையா, திருட்டு பயல்க, கொலகார பயல்க, மணலுக்கு மணலை அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும், கோடான கோடி கிடைக்கும். கிரைனட்ஸ், இந்த அரசியல்வாதி அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறான கோடி கோடி, அதை அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும், இந்த பிராந்தி கடையில் வருவாய் அத்தனை அதில் வந்துடும். இப்போ குடும்பமாக இங்கே பிழைக்கும், அரசுக்கு வருவாய் வரும், இவங்க பண்ணுற நல்ல திட்டங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் என்பது என்னோட வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஆக என் அருமை சகோதரர்களே, தில்லு இருந்தால் போராடு என்பது ஒன்று, போராடுவதற்கு எல்லோருக்கும் தில்லு வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் சுட்டி காட்ட வேண்டும் தவறுகளை. அவன்தான் மனிதன் சொல்லி